இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இதயம் பலவீனமானவங்க அப்படின்னு படத்துக்கு வரும்போது ஒரு டைலாக், இதயம் பலவீனமானவங்க, ஹார்ட் பேஷண்ட், வயசானவங்க, அப்புறம் உங்க அக்கா வழி இருக்கவங்க, யாரா இருந்தாலும் கம்பி இரும்பு ஏதாவது பக்கத்துல இருந்தா கெட்டிமா பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு லெந்த் டைலாக் பேச போறேன். ஒரு அறிவு புல்மரம், ரெண்டு அறிவு நத்த, மூணு அறிவு எறும்பு கரையாம், நாலு அறிவு நண்டு வண்டு, அஞ்சு அறிவு விலங்கு பறவை, ஆறு அறிவு மனுஷன், ஆறு அறிவு மனுஷன். ஓகே, இப்படி உயிரினங்களை ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறுவு அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா? இப்படி ஆறறிவுள்ள விலங்கை விட்டுட்டு அஞ்சறிவுள்ள மனுஷன், சரி பாஸ் கரெக்டாக சொல்லிட்டேன், இப்படி ஆறறிவுள்ள மனுஷனை விட்டுட்டு அஞ்சறிவுள்ள ஒரு சிறப்பான உயிரினத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது என்ன விலங்கு அப்படின்னு, என்ன உயிரினம் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க சேனலில் போகலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்காலி அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை பத்தி பார்க்க போறோம். அதோட மறுபெயர் சாக்கு கலவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, எனக்கு அமைச்சர் போல புரியாதன்னு பேசிட்டுருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்டோபஸோட மறுபெயர் தான், சாரி ஆக்டோபஸோட தமிழ் பேர் தான் என்காலி அப்படின்னு சொல்றோம். எட்டு கால் கொண்ட விலங்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு என்காலி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதனாலதான் என்காலி அப்படின்னு பேர் வச்சாங்களா? அப்ப மூணு காலி இருந்தா முக்காலியா, நாலு காலி இருந்தா நாற்காலியா அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, அதை விட்டுருங்க, அதை அப்படின்னு ஓகே சொல்லலாம். ஓகே, இதில் எத்தனை வகை இருக்குது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்துருக்கு, இதனால் என்ன யூஸ், என்ன பண்ணணும், இதோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 296 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்துருக்கு அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியாது. போய் நம்மளாம் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து குழியெல்லாம் தோண்டி கடலுக்கு போய் வந்து டால்ஃபின்கிட்ட அடி வாங்கி சுனாமின்ட்டு போய் ஃப்ளைங் பண்ணி சேசிங் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வகை ரெண்டு வகை இல்லைங்க, 300 வகையான ஆக்டோபஸ் வந்து உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அரபிக்கடலாம் போகணும்னா போனீங்கன்னா எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கு, எத்தனைனா இருக்குது அப்படின்னு ஆக்டோபஸ் கேட்டு வந்து சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடுத்த கண்டென்ட் போடுவேன். சரி ஓகே, இதோட உடலமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த சின்ன வயசில் இத்ரூண்டு சாரி இவ்வளோ சைஸில் ஒரு எல்இடி பல்ப் வச்சு விளாண்டுருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆக்டோபஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே, இந்த சைஸில் தான் ஆக்டோபஸ் வந்து அந்த எல்இடி பல்பு போல தான் ஆக்டோபஸ் தலை இருக்கும். அதில் எப்படி கீழே 2 வயர் கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்குள்ள ஆக்டோபஸ்க்கு 8 கால் கனெக்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஆக்டோபஸோட போட்டில் அமைப்பு. கண்ணு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தலைக்கு மேல் பகுதியில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில தலைக்கு நடுப்பகுதியில் இருக்கும், கீழ் பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணு கரெக்டாக எந்த இடத்துல இருக்கணும் தெரியல, பழகமாக தலை கொப்பி போல இருக்கும், அது கீழ் கண் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் ஆக்டோபஸ், வேற என்ன ஸ்பெஷல் இல்லையா? ஆனால் இதுதான் இந்த வீடியோ பார்க்க வந்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டோபஸ்க்கு 8 கால் இருக்குது, அதுவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஒரு சராசரி மனுஷனுக்கு எத்தனை மூலம் இருக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு மூலம் தான் இருக்கும், அது 1.5 மூலம் தான் இருக்கும். ஆனால் ஆக்டோபஸ்க்கு 9 மூலம் இருக்குது, 3 ஹார்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட பிளட் கலர் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ளூ கலரில் பிளட் கலர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆக்டோபஸ்க்கு எலும்புங்கிற ஒன்று இல்லவே இல்லை. சரி ஓகே, இந்த எல்இடி பல்ப் இது ஆக்டோபஸ் பற்றி நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் 8 கால் இருக்கும், அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டோபஸ்க்கு 8 கால் இருக்குது, அந்த 8 கால்லையும் ஒவ்வொரு மூளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூளையில் அந்த உறிஞ்சு குப்பி, அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற தெரியுமா, இந்த நீங்கள் இந்த பைரட் சத்த கருவி படம் பார்த்துருந்தீங்கன்னா, அதில் பைரட் சத்த கருவியில் இந்த ஜாக்ஸ் படம் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஜானிட படம் பண்ணுவாங்க, போய் ஒரு செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் சரியாக தெரியல, செகண்ட் பார்ட்டில் தான் நினைக்கிறேன், போய் ஒரு ஆக்டோபஸ்ட்டை ஃபைட் பண்ணி அது உடம்புல வந்து அதை கொண்டுருவாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கடலில் ஏறும்போது, அந்த கப்பலில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ரவுண்ட் ரவுண்டாக பெருசு பெருசாக இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஆக்டோபஸ் காலில் இருக்குது உறிஞ்சு குப்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உறிஞ்சு குப்பிகளுக்கு தான் அந்த ஆக்டோபஸில் தொடு உணர்வு இருக்குது. அது எப்படி இருக்கும் பார்த்தா, லைட்டாக சாஃப்டாக இருக்கும், மேலே பார்த்தா சாஃப்டாக தான் இருக்குங்கிறாங்க. ஆனால் சமைச்சு சாப்பிட்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், உறுதியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உறிஞ்சிகளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஷாங்கோ திமிங்கலமோ வேறு ஏதாவது ஒரு உயிரினமோ அதை தொடரும்போது அது வந்து தப்பிக்கிறதுக்காக, தொடு உணர்வுக்காக, நம்மளாம் தொடு உணர்வு கையில் எங்கே தொடாலும் தொடு உணர்வு இருக்கா, அதுபோல் அதோட தொடு உணர்வு அந்த உறிஞ்சு குப்பிலையும் அந்த கை காலையும் தான் இருக்குது. சரி, வேற என்ன அந்த கையில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, சில சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து 8 கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கைகள் இல்லை கால் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னாடி இருக்க 2 மட்டும்தான் கால், மற்ற எல்லாம் கை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆக்டோபஸ் வந்து நம்மளாம் எப்படி 2 கால் நடக்கும், அதுபோல் கடைசியாக இருக்க அந்த செட் ஆஃப் மொத்தம் 4 செட் இருக்குன்னா,
இந்த பக்கம் நாலு கை இந்த பக்கம் நாலு கை மொத்தம் எட்டு கை இருக்கும். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண இந்த ஆக்டோபஸ் ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற ரெண்டு மட்டும் தான் காலு, மற்ற எல்லாம் கைகள். ஏன் அப்படின்னு, அதுக்காக என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஆக்டோபஸ் நம்ம எப்படி மனசுல சாதாரணமாக நடக்க போகிறோம், ரெண்டு காலம் நடக்கும். அதுபோல் ஆக்டோபஸ் நீந்திரப்ப எல்லா கையிலையும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கீழே தரைமட்டத்தில் ஆக்டோபஸ் கடலில் தரைமட்டத்தில் நடக்கிறப்ப அந்த ரெண்டு காலம் வச்சு தான் நடக்கும். மற்ற கைகள்லாம் எதை பிடிக்கிறதுக்கும் இனப்பெருக்கத்திற்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இனப்பெருக்கத்திற்கு யூஸ் ஆகுதா, என்னடா புதுசாக பொருளையும் கலப்புறா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆக்டோபஸ் வந்து கைகள் மூலமாக தான் பெண் ஆக்டோபஸ் தான் இனப்பெருக்கம் மேற்கொள்ளுது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆக்டோபஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உறிஞ்சுகள் சொல்லியிருக்கு காலில் நிறைய இருக்கும்ல உறிஞ்சுகள், அது மூலமாக தான் தொடு உணர்வை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் அது மூலமாக தான் சுவையும் அறிஞ்சு தெரிஞ்சுக்குது. அதாவது கடல் ஏதாவது ஆக்டோபஸ் என்ன பண்ணணும்னா, தன்னையோட சின்னமாக சின்னதாக இருக்கிற இறையை தான் பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதா ஏதாவது பண்ணால் பெரிய திமிங்கலும் சுறாமீன் எதை வேணாலும் பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னு ஒரு வீடியோ கூட ஒன்று ரிலீஸ் பண்ணிக்காங்க. யூடியூப்பில் நிறைய பேர் சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சுயநீதிக்காகவும் அந்த கால் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஒரிஞ்சுகள் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டோபஸ் தன் காலை இழந்ததுக்கப்புறம், அதாவது ஏதாவது ஒரு உயிரினம் வந்து ஆக்டோபஸ் காலை கடைசி சாப்பிட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷனில் ஒரு டூ மந்த்ஸில் ஆக்டோபஸ் கால் வளர்ந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், ஆக்டோபஸ் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஏதாவது தெரிஞ்சு போச்சு, நான் இங்கே தான் இருக்கேன், ஒரு உயிரினம் என்ன கொல்ல வருது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா கூட ஆக்டோபஸ் என்ன பண்ணணும்னா, தன்னோட காலை தானே வெட்டிக்கும், ஆனால் அது ரீசைக்கிள் ஆகிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டோபஸோட பிரெயினை பற்றி பார்க்கலாம். நமக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் இருக்குது. நீங்கள் கேள்விப்படிக்கலாம் தெரியல, ஜெல்லிஃபிஷ் பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மரகம் போய் புக்கே தான் எதாவது படிச்சுப்பாங்க, ஜெல்லிஃபிஷ்க்கு சுத்தமாக பிரெயினே இல்லை, ஓகே. அதுபோல் குரங்கு கேள்விப்பட்டிருக்கலாம், குரங்கு சில வகையான குரங்குகள்லாம் ரெண்டு பிரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு ஊரில் ஏதோ சம்திங், ஒரு ஆமை ஆமைக்கு வந்து ரெண்டு பிரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற ஆக்டோபஸ்க்கு எத்தனை பிரெயின் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்பது பிரெயின் இருக்குது, அதாவது ஒன்பது மூளை இருக்குது. அது எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மூளை மட்டும் வந்து உடற்பகுதிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தலையிலையோ உடற்பகுதிக்குள்ளேயோ எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, சரியாக எனக்கு தெரியல. ஆனால் மற்ற எட்டு பிரெயின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லை அந்த எட்டு கால்கள் இருக்கும் எட்டு கைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னல, அந்த எட்டு கால்களில் அதோட விளிம்பில் இருக்கும் அந்த எட்டு பிரெயின் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, தொடர்பு எப்படி வருது, அதோட பிரெயின் சர்க்கிள் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஓகே. அந்த எட்டு கால்களையும் எட்டு பிரெயின்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. அதோட வேலை என்ன, ஓகே. அந்த எட்டு பிரெயினை அந்த காலில் இருக்க எட்டு பிரெயின் விட்டுருங்க, சென்ட்ரலில் ஒரு பிரெயின் மட்டும் இருக்குன்னு சொன்னேன், ஒரு மூளை மட்டும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒரு மைய மூளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டோபஸோட மைய நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துது அப்படி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டோபஸில் ஹார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நமக்குலாம் இருக்கிறது போல ஒரு ஹார்ட் இல்லைங்க ஆக்டோபஸ், ஆக்டோபஸ்க்கு மொத்தம் மூணு ஹார்ட் இருக்குது. என்னடா இருக்கிற வேற பிரச்சனை இருக்காங்க, அதுவும் கொரோனா வந்து எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, இவரானாலும் ஆக்டோபஸோட ஹார்ட்டை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டோபஸோட இதயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டோபஸ் மொத்தம் மூணு இதயம் இருக்கு, அதில் ஒரு இதயம் வந்துட்டு கொஞ்சம் சின்னது, மற்ற ரெண்டு பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு இதயம் என்ன பண்ணுது, மற்ற ரெண்டு இதயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு இதயம் என்ன பண்ணுதுன்னா, ஆக்டோபஸ்க்கு இந்த மீனுக்கு இருக்கிற போல செதுகள் வந்து கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செதுகளுக்கும் ஆக்டோபஸில் மூச்சு குழாய் இருக்கு, மற்ற அவங்களும் இருக்கிற போல ஆக்டோபஸ்க்கும் மூச்சு குழாய் இருக்கும். அந்த மூச்சு குழாய்க்கு பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுது, அதாவது ரத்தத்தை போய் கொடுக்குது. ஆனால் இந்த மூணாவது என்னன்னா, உடலுக்கு எல்லா பகுதியும் பிளட் சர்க்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்டோபஸ்க்கு ப்ளூ கலர் பிளட் இருக்கும், யாருக்கு அதிகமாக இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டோபஸ்க்கு சுத்தமாக போன்ஸே கிடையாது. நம்ம எப்படி கையெல்லாம் போன்ஸ் இருக்கோ, கழுத்தில் போன்ஸ் இருக்கோ, தலையில் போன் இருக்கோ, அது போல் ஆக்டோபஸ்க்கு உடலில் எந்த ஒரு பகுதியிலையும் எலும்புங்கிற ஒன்று இல்லைங்க. அதனால தான் எந்த ஒரு சின்ன இந்த டேமேஜ் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி எலி பூந்து ஓடுதோ, அதுபோல் ஆக்டோபஸ் எந்த ஒரு பாறையோட சின்ன இடைவெளியும் இருந்தாலும் அதுக்குள்ளே பூந்து போயிடும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செடி கொடி அப்படி ஏதாவது கடலுக்குள்ள கடலில் சின்ன இடத்துல ஓடி போயிடும். இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது பெரிய விலங்குலாம் ஆக்டோபஸ் கொல்ல வந்துச்சுன்னா, அது மூலமாக ஈஸியாக கொள்ளும் போது சின்ன இருக்குள்ளே ஓடிச்சுன்னா அந்த பெரிய விலங்குகளால் பிடிக்க முடியாது. இது மூலமாக ஆக்டோபஸ் ஈஸியாக உயிர் கற்றுக்குது. ஆக்டோபஸ் எங்கே வாழும், அதோட இடம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்டோபஸ் எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் நீர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் ஆக்டோபஸ் வந்து அதிகமாக வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழ்கடல் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ கடலோட நடுப்பகுதி, ஆழ்கடல் கடைசி, கடலோட தரைமட்டம் தெரியுங்களா அந்த பகுதி. அது மட்டும் இல்லாமல் கடல் பகுதியில் பவளப்பாறைகள்லாம் அதிகமாக காணப்படும் இடம் தெரியுங்களா, அதுபோல் பகுதியில் ஆக்டோபஸ் நிறைய வாழும் அப்படின்னு. ஏன்னா பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ப்ளூ கலர் பிளட்டு அப்படின்னு சொன்னால் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, ஆக்டோபஸோட பிளட் கலர் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும்.
ஏன் அப்படி இருக்கு, எதனால அப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு ஆன்சர் தரேன். இதுதான் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்டோபஸ் பிறக்கும் போதே அந்த உடம்புல செப்பு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டும், அதாவது செப்பு உலகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, செப்பு அப்படிங்கிற ஒரு திங்ஸும், அது மட்டும் இல்லாமல் ஹீமோசயின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பொருளும் அதோட உடல்லையே இருக்காமா. இது போன போகில இருந்துச்சா இல்லை பொங்கல் இருந்துச்சா அப்படிலாம் கேட்காதீங்க. பிறந்ததுலேருந்தே ஆக்டோபஸ்க்கு செப்பு அப்படிங்கிற ஒரு திங்ஸும் ஹீமோசயின் அப்படிங்கிற ஒரு உலகமும் இருக்குது. ஓகே, இதனால வந்துடுமா அப்படின்னு கேட்டால், இந்த உடனே அதோட அந்த ஹீமோசயனோட நல்லா அறிவாதிகளாக பார்த்தீங்கன்னா, ஹீமோசயனோட வெயில் பேர் அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் ப்ளூ கலர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுவாசிக்கும் காற்று அதுக்குள்ள ஆக்டோபஸும் அது செவ்வொரு வழியாக காற்று சுவாசிக்கும், அதாவது ஆக்சிஜன் சுவாசிக்கும் போது அதோட உடலில், அதாவது ஆக்சிஜன் சுவாசிக்கும் போது அந்த ஹீமோசயின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வேதியியல் பொருள் மேலே படுறதுனால அந்த பிளட் வந்து ப்ளூ கலராக மாறுது, அதுக்கு அந்த தன்மை இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. மற்றபடி சவுக்கு கலரில் தான் இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக ஆமாம் சவுக்கு கலரில் தான் இருக்கும். அந்த ஆக்சிஜன் சுவாசிக்கணும்னா ஆக்டோபஸோட பிளட் வந்து சவுக்கு கலரில் தான் இருக்கும், அதை சுவாசிக்கும் போது தான் ப்ளூ கலராக மாறுது, அதாவது நீல நிறமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டோபஸ்க்குலாம் கடலில் எந்த தொந்தரவும் வராதா, யாருமே ஆக்டோபஸை பிடிச்சி சாப்பிட மாட்டாங்களா, ஆக்டோபஸ் எந்த விலங்குமே கொள்ளாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே இருக்குது. ஆக்டோபஸும் மற்ற உயிரினங்களை கொள்ளுவோம், மற்ற உயிரினங்களும் ஆக்டோபஸை கொல்ல வரும். சரி ஓகே, வாங்க இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டோபஸை மற்ற உயிரினங்கள் கொள்ளாமல் ஆக்டோபஸ் எப்படி தப்பிக்கும், எப்படி பிழைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஷார்க்கோ, அதாவது ஒரு சுறாவோ இல்லை திமிங்கலமோ இல்லை டால்ஃபினோ, மேக்ஸிமம் இந்த ஆக்டோபஸ் போன்ற உயிரினங்கள், இந்த பெரிய பெரிய உயிரினங்கள் தான் இந்த உயிரினங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட வரும். அப்படி இது சாப்பிட அப்படி இந்த ஆக்டோபஸை மற்ற விலங்குகள்லாம் சாப்பிட வரப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டோபஸ் வந்து பச்சோந்தி தெரியுங்களா உங்களுக்கு, பச்சோந்தி வந்து நேரத்துக்கு இடத்துக்கு ஏற்ற போல மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களோட பச்சோந்தி செஞ்சு அசிசமாக திட்டுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா, இடத்துக்கு ஏற்ற மாறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஸ்மார்ட்னஸ் தான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்மார்ட்னஸ் தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், நம்ம இந்த கதைக்கு இருப்போம். பச்சோந்தி எப்படி மாறுதோ, நிறம் மாறுதோ, அதுபோல் ஆக்டோபஸ் வந்து தன்னோட உருவத்தையும் மாற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா ஆக்டோபஸும் பிறந்தமா அப்படின்னு நினைல, சில வகையான ஆக்டோபஸ் வந்து உருவத்தையே மாற்றிக்கும். இப்போ சும்மா ஆக்டோபஸ் வந்து ஆமை ஆக்டோபஸ் இருந்துச்சுன்னா ஆமை கொடுக்க போதுன்னா அந்த ஆமை கடையில் போய் ஒரு கச்சி போல் உறிஞ்சிக்குவோம், ஒரு செடி இருந்துச்சுன்னா செடியில் போய் அந்த பூச்சி புழு போல் அப்படியே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி கலர்லேயே மாறிடுவோம், அது போல் எஸ்கேப் ஆகிடும். தண்ணி கலர்லேயே மாறினா யாருக்குமே என்ன தெரியும், அந்த அந்த இடத்துல அந்த ஆக்டோபஸ் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது, அந்த விலங்குகளுக்கு தெரியாது, வரப்போகிற விலங்குகளுக்கு தெரியாது. இந்த மாதிரி முறையில் ஆக்டோபஸ் தப்பிக்கிறது, அதாவது ஒரு விலங்கு ஆக்டோபஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி பல முறைகளில் ஆக்டோபஸ் தப்பிக்கிறது. இது போல் உருவம் மாறியும் நிறம் மாறியும் ஆக்டோபஸ் வந்து மற்ற உயிரினங்கள்கிட்ட தன்னை பாதுகாத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணதுன்னா, ஆக்டோபஸ் வந்து அப்படியும் அந்த விலங்கு வந்து அந்த ஆக்டோபஸை உடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இப்போ நிறம் மாதிரியும் உருவம் மாதிரியும் அந்த சுச்சுவேஷன்லையும் ஆக்டோபஸ் வந்து ஆக்டோபஸை வந்து மற்ற விலங்குகள் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் ஆக்டோபஸோட காலை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த எட்டு காலில் ஒரு காலை பிடிச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த எட்டு காலில் ஒரு காலில் ஆக்டோபஸ் கடிச்சு அதை கட் பண்ணி விட்டுருவோமா. இதில் என்ன சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா, அந்த கால் வந்து மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிடும், அதாவது மறுபடியும் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. இந்த மண்புழுலாம் எப்படி கட் பண்ணால் மறுபடியும் மண்புழு பிச்சு போட்டால் மறுபடியும் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது போல் அந்த ஆக்டோபஸோட காலம் மறுபடியும் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த வழியாக தப்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் பெரிய பெரிய விலங்குகள்லாம் ஆக்டோபஸை பிடிக்க வந்துச்சு பார்த்திங்கன்னா, அதுக்கு அந்த உடலில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று நடக்குதுன்னு சொல்லல, அது மூலமாக அது வந்து ஒரு கருப்பு நிற மையம் வந்து உடலுக்குள்ளேயே பறிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய விலங்கு அதை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அந்த கருப்பு நிற மையம் வந்து மூஞ்சில் பீச்சி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த அந்த மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து மை அடிச்சதுக்கப்புறம் இந்த மேகக்கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குமா, ரவுண்ட் ரவுண்டாக வளைய வளையமாக இருக்குமோ, அதே போல் அந்த மையும் அந்த சைக்கிளில் வந்துடும், அந்த சர்க்கிளில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் கொல்ல வர விலங்குகளால் அதை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது, அது எங்கே போச்சு எப்படி போச்சுட்டே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இது மட்டும் தானே தப்பிக்கிற முறை, வேறு என்ன அப்படி இல்லைன்னு பார்த்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டோபஸ்க்கு ஒரு சிறப்பான பண்பு என்ன பார்த்தோம்னா, நமக்கு இருக்கிறது போல் எலும்பு ஆக்டோபஸ்க்கு சுத்தமாக இல்லை. அதனால் இந்த பாறை சின்ன சின்ன பாறை வழியாகவோ பந்து வழியாகவோ இந்த செடிக்குள்ளேயோ ஈஸியாக பூந்து உடம்பு வளைச்சி நெளிச்சு நம்ம கட்டினா கை போல் உடம்பை வளைச்சி நெளிச்சு உள்ளே போய் எஸ்கேப் ஆகிடும். அது இல்லாமல் ஒம்பது பிரெயின் இருக்கிறதுனால பயங்கர டேலண்டாக இருக்குங்க, பயங்கர புத்தி செலுத்தினமாக இருக்கும். டேலண்டாக சொல்லணும்னு ஞாபகம் வருது, மார்ட்டின் வெல்ஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஆக்டோபஸை பிடிச்சி அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துருந்தாரு. அதாவது என்ன பண்ணாங்கன்னா,
ஒரு நண்டை வந்து ஒரு ஜாலிகளை போட்டு அதை மூடி வச்சிட்டாரு, நல்ல டைட்டாக இறுக்கியமாக மூடி வச்சிட்டாரு. அதுக்கு பக்கத்தில் ஏன்னா ஆக்டோபஸோட அதிகபட்சம் அதிகம் விரும்பி சாப்பிட்ற உணவும் நண்டு தான். ஆக்டோபஸை பக்கத்தில் போய் விட்ட உடனே அந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க நண்டை பிடிச்சி சாப்பிடுது. அதனால் அந்த ஆக்டோபஸ் பயங்கர டேலண்டான ஆக்டோபஸ். மார்ட்டின் வெல்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த ஆக்டோபஸ் வந்து பயங்கர டேலண்ட்டு, மனுஷனோட 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு 40 மடங்கு அப்படிலாம் சொல்ல வருவாங்க, மனுஷனோட டேலண்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உயிரியே இல்லை, இது வந்து வீட்டு இருக்கிறத வாசி, அதாவது இந்த ஏலியன் சொல்லுவாங்க தெரியுமா, ஏலியன் தான் இது, மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆக்டோபஸ் எப்படி இறந்து போகுது, அதாவது எப்படி செத்து போகுது, நம்ம லோக்கல் லாங்குவேஜில் பார்த்தோம்னா எப்படி செத்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் ஆக்டோபஸோட காலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் காலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் தான் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மேக்ஸிமம் 54 மாதம் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டோபஸ் இறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சில வகையான அது வந்து ஒவ்வொரு ஆக்டோபஸ்க்கும் ஒவ்வொரு வகையான இறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சில வகையான ஆக்டோபஸ்லாம் எப்படி இறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுலேயே வயது முதிர்ச்சி அடைந்து, இப்போ சின்ன வயசுலேயே இந்த வெள்ள முடி வச்சு நம்ம ஊர்லாம் அந்த எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே முதிர்ச்சி அடைந்து செத்துருது. சில வகையான ஆக்டோபஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் ஆக்டோபஸ்லாம் பெண் ஆக்டோபஸ் கூட இனப்பருக்கம் வச்சுக்கிட்டு அது உடனே செத்துருமாமா. இது எல்லா வகையான ஆக்டோபஸ்க்கும் பொருந்தமா என்னதெல்லாம், நான் சில வகையான ஆக்டோபஸ் இப்படி தான், ஆண் ஆக்டோபஸ் வந்து பெண் ஆக்டோபஸ்ட் வந்து இனப்பெருக்க செஞ்சதுக்கப்புறம் இறந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெண் ஆக்டோபஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஆக்டோபஸ்லாம் ஒரு குகையில் போய், அது வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குகையில் போய் அதோட முட்டையெல்லாம் சேமித்து வச்சுட்டு அது குட்டி வெளியில் வந்தோடனே அது இறந்துருவோம். இந்த மாதிரியான முறையில் தான் ஆக்டோபஸ்லாம் உயிர் நிலைக்குது. சரி ஓகே, இதை பார்த்துட்டோம். அடுத்தது ஆக்டோபஸ்க்கு விஷம் இருக்கா இல்லையா, அது சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அதை நிறைய பேர் பிடிச்சி சாப்பிட்ருக்காங்க. ஆக்டோபஸில் கிரல்ல இருந்து ஃப்ரைல இருந்து எல்லா வகையான ஆக்டோபஸையும் பிடிச்சி சாப்பிட்ருக்காங்க. அப்போ உடல்ல விஷம் இருக்கும், என்ன ஆகும் அப்படிங்கிறீங்க, பாம்பு கூட தான் விஷம் இருக்குது, அதை பிடிச்சி சாப்பிட்டா என்ன செத்தா போகிறாங்க, அதில் இருக்க விஷத்தெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஆக்டோபஸ்னால நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன் கேட்டீங்கன்னா, எல்லா வகையான ஆக்டோபஸும் மனிதர்களை தாக்குறதில்லை, ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்க ப்ளூ ரிங் ஆக்டோபஸ், அதாவது ஆஸ்திரேலியன் கடற்பகுதியில் தான் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடற்பகுதியில் இருக்க ப்ளூ ரிங் ஆக்டோபஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டோபஸ் தான் பயங்கரமாக விஷம் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் ஒரு 26-28 வயசு பையனாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் உன்னை கொன்றோம், அந்த மாதிரியான அளவுக்கு பயங்கர திறமை இருக்குது, பயங்கர விஷம் இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆக்டோபஸ் அது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, ஆக்டோபஸ் எவ்வளோ தூரம் வளரும், அதோட உயரம் என்ன, ஹைட் என்ன, அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள்.